உங்களுக்கு ஜோதிடத்தை எளிதாக கற்க ஆசையா? உடனடியாக இணைந்து கொள்ளுங்கள் ராஜநாடி எளிய முறை ஜோதிட பயிற்சியில். மேலும் தகவலுக்கு 9941220631. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ராசி சக்கரம். அதான சக்கரம் வீலா அப்படிதான், இல்லை ஜோடியாக்கு வீல். ஆமாம், ஜோடியாக்குனா ராசின்னு அர்த்தம். உங்கள் வீட்டில் வால் கிளாக் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா 12 நம்பர்ஸ் இருக்கும். 12 நம்பர்ஸ் எதுக்காக இருக்குது அப்படின்னா, அதில் 12 டிவிஷன், ஒவ்வொரு டிவிஷனும் 1 மணி நேரம். ஆனால் அதே கிளாக்கில் அந்த மினிட்ஸுக்கு ஒரு முள் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு டிவிஷனை கடந்தால் 1 மணி நேரம் இல்லை, 5 நிமிஷம் இல்லைங்களா. அதுபோல் இது வந்து ஒரு நாளை பாதியாக பிரித்து அந்த பாதி நாளுக்கு 12 மணி நேரம்னு கணக்கு வச்சு நம்ம டைம் பார்த்துக்குறோம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்கேல். என்ன ஸ்கேல்? நம்ம ஒரு நாளைக்கு இருக்கக்கூடிய டைமை அளக்கிற ஸ்கேல். உண்மைதானே? இப்போ நம்ம லைஃப்பை அளக்கிறதுக்கு ஏதாச்சும் ஸ்கேல் இருக்கா? ஒரு நாளையில் காலைல எழுந்திரிக்கிறோம், நைட்டு தூங்கிடுறோம். இந்த நாளை வந்து நம்ம எப்படி நம்ம செலவு பண்ண போகிறோம்னு அளக்குறோம், அதுதான் ஸ்கேல் தான் வந்து கிளாக். இப்போ நம்ம லைஃப்பை ஃபுல்லாக அளக்கிறதுக்கு ஏதாச்சும் கிளாக் இருக்கா அப்படின்னா, இந்த வானவெளி இருக்கு இல்லையா, இந்த வானவெளியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் அந்த கிளாக், அந்த கிளாக்கில் இருக்கக்கூடிய முள். இப்போ நம்ம கிளாக்கில் 3 முள் பார்க்குறோம். ஆனால் இந்த ஜாதகம்ன்ற ராசி கட்டத்தில் 9 முள்கள் இருக்குது. அந்த முள்கள் என்ன அப்படின்னா, சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன், செவ்வாய், குரு, சனி, ராகு, கேது. இந்த 9 முள்ளும் சுற்றி வருது. எதை? நம்ம கிளாக்கையா? இல்லை, இந்த வான்வெளியில் சுற்றி வருது. அப்போ வான்வெளியை, இப்போ கிளாக்குன்ற ஒரு வட்டத்தை நம்ம 12 டிவிஷனாக பிரித்தோம் இல்லையா, அதே 12 டிவிஷனாக நம்ம என்ன செய்கிறோம், இந்த வானவெளியை பிரிச்சுக்கிறோம். இப்போ வானவெளியை 12 டிவிஷனாக பிரித்தாச்சு. அப்போ முள்ளெல்லாம் ஒரு இடத்துல மாட்டியிருந்துச்சு இல்லையா, சென்டர் பாயிண்ட் கிளாக்கில். அப்போ நம்ம இந்த ராசி சக்கரம்னு ஒன்று பிரிச்சிருக்கோம் இல்லையா, இதோடைய சென்டர் பாயிண்ட் என்னது? அதுதான் நம்ம பூமி. நம்ம பூமியிலேருந்து தான் இந்த பிரபஞ்சத்தை பார்க்குறோம். அப்போ பிரபஞ்சத்திலேருந்து பார்க்கும் பொழுது இந்த வான்வெளியில் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கேல் வேணும். அந்த ஸ்கேலு தான் வந்து இந்த ஜோடியாக் வீல், ராசி சக்கரம். இந்த சக்கரத்துக்கு எத்தனை பிரிவு? 12 பிரிவு. கிளாக்கில் இருந்துச்சு இல்லையா 12, அதே தான் இங்கேயும். ஆனால் 1-2 வரைக்கும் இருக்கக்கூடிய கிளாக்கில் இருக்கிற நம்பருக்கு வேறு பேர் இல்லை, 2-3க்கு பேர் இல்லை, 4-5க்கு பேர் இல்லை. ஆனால் இந்த ஜோடியாக்கு வீல்ல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. முதல் பிரிவு மேஷம், பார்த்தீங்களா, இதுதான் அந்த மேஷத்தினுடைய சிம்பல். இந்த சிம்பல் எது மாதிரி இருக்குது அப்படின்னா, ஆட்டினுடைய கொம்பு மாதிரி இருக்குது. அப்போ இந்த மேஷராசியை எப்படி குறிக்கிறாங்க? ஆடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆடுனா மேஷம். அடுத்து 2ம் பிரிவு என்னது? ரிஷபம். ரிஷபத்துக்கு என்ன குறியீடு? உலகளவில் இருக்கக்கூடிய குறியீடு, வேர்ல்டுவைடு இருக்கக்கூடிய குறியீடு இதுதான். இது எதை குறிக்குது அப்படின்னா, மாட்டினுடைய தலையை போல இருக்கிறதுனால இந்த வீடு, இந்த அதாவது இந்த ராசி பிரிவு, இந்த கட்டம் என்ன பேர்? ரிஷபம். ரிஷபம்னா என்னது? மாடு. அடுத்த பிரிவு மிதுனம். மிதுனத்துக்கு என்ன சிம்பல் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் மிதுன ராசியினுடைய சிம்பல். இந்த மிதுன ராசினா என்ன அர்த்தம்னா, 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கிறது, 2 பேர் உட்காந்துருக்குறதுன்னு அர்த்தம். அப்போ 2 பேர் சேர்ந்து ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்குள்ளே பரிமாறிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த வீட்டினுடைய சிம்பல் 2 பேர். இந்த வீட்டோட பேர் என்னது? மிதுனம். அடுத்த பிரிவு பேர் கடகம். கடகத்தினுடைய சிம்பல் என்ன தெரியுமா? இதுதான் கடகத்தினுடைய சிம்பல். இந்த கடகம்ங்கிறது என்ன? நண்டு. நண்டு மாதிரி இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய கிரகங்க, ராசி, நட்சத்திர கூட்டம்லாம். அதனால் இந்த வீடு பேர் நண்டு, கடகம். அடுத்த பிரிவு பேர் என்னது? சிம்மம். இந்த சிம்மத்துக்கு என்ன சிம்பல்? இந்தா இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா, இதுதான் அந்த சிம்மத்தோட சிம்பல். சிம்மங்கிறது என்னதுன்னா சிங்கம். இந்த வீட்டை வந்து சிங்கம் மாதிரி குறிப்பாங்க, சிங்கம் மாதிரி அந்த நட்சத்திரங்களாக இருக்கனால சிங்கம்னு சொல்கிறாங்க. அப்போ சிம்மம். அடுத்த பிரிவு பேர் என்னது? அடுத்த பிரிவு கன்னி. கன்னிக்கு என்ன சிம்பல்? இதுதான் அந்த கன்னியுடைய சிம்பல். அப்போ கன்னிக்கு என்ன அர்த்தம்? பெண்ணுன்னு அர்த்தம்.
ஒரு பெண் ஏதோ ஒரு பூவை கையில் வச்சிருந்தா அது பேர் கன்னி. அடுத்த பிரிவு பேர் என்னது? துலாம். துலாமுடைய சிம்பிள் இதுதான். இந்த துலாம் அப்படின்னா தராசுன்னு அர்த்தம். வெயிங் மிஷின், நம்ம வீட்டில் நம்ம கடையில் எலக்ட்ரானிக் வெயிங் மிஷின் இல்லை, ரெண்டு பக்கமும் தட்டு இருக்கும் இல்லையா, அந்த மிஷின் பேர் துலாம். அடுத்த பிரிவு என்னது? விருச்சகம். விருச்சகம்னுடைய சிம்பிள் இது, இதுதான் அந்த விருச்சகத்தினுடைய சிம்பிள். விருச்சகம்னா என்னது? தேல். தேல் ஸ்கார்பி, ஸ்கார்பியோன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த தேல். அப்போ தேல் மாதிரி இருக்கும் அந்த ராசி, அந்த நட்சத்திரம்லாம், அதனால் அதுக்கு பேர் தேல், விருச்சகம். அடுத்த ராசி என்னதுன்னா தனுசு. இந்த தனுசுவோட சிம்பிள் இது தான். நீங்கள் நார்னியா படம் பார்த்துருக்கீங்கள, அந்த நார்னியா படத்தில் குதிரை உடம்போட மனுஷன் உடம்போடையும் ஒரு ஒரு அங்கிள் வருவார்ல, அப்படி தான் இருக்கும் தனுசு ராசி. அந்த அங்கிள் ஒரு வில்லையும் அம்பையும் வச்சுக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? அப்போ பாதி குதிரையும் பாதி மனுஷ உடலும் சேர்ந்து ஏதோ ஒரு அம்பை இழுத்து ஃபுல்லாக டைட் பண்ணி குறி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து தனுசு ராசி. இந்த தனுசு ராசி அப்படின்னா தனுசு அப்படின்னா வில் அம்பு அப்படின்னு அர்த்தம். அடுத்த பிரிவு பேர் மகரம். மகரத்தோடைய சிம்பிள் என்ன தெரியுமா உங்களுக்கு? இதுதான் மகரத்தோட சிம்பிள். மகரம்னா என்னென்னா ஆடு இருக்கு இல்லையா, அந்த ஆட்டோட தலை இருக்கும், பாதி உடம்புக்கு மேலே மீனுடைய உடல் இருக்கும். அப்போ இந்த மிருகம் தண்ணிக்குள்ளேயும் இருக்கும் நிலத்துலேயும் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மிருகம், அது பேர் மகரம் அப்படின்னு ஒரு மிருகம் இருந்துச்சான். நம்மளுக்கெல்லாம் புக்கில் போடவே இல்லை பாருங்கள். இந்த மிருகத்தினுடைய பேராலேயே இந்த ராசி வச்சுட்டாங்க. அடுத்து கும்பம். இந்த கும்பத்தினுடைய ராசியுடைய சிம்பிள் எது? இதுதான் கும்பராசி சிம்பிள். கும்பம்னா என்ன தெரியுமா? பானை. பானைக்குள்ளே தண்ணி இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை, ஆனால் பானையிலேருந்து தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும், ஆனால் பானைக்குள்ளே தண்ணி இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு படம் இது. அப்படி ஒரு அமைப்பு இருக்குது நட்சத்திரத்தில், அதனால் இந்த ராசி பேர் என்ன வச்சுட்டாங்க? பானைன்னு வச்சுட்டாங்க, பானைக்கு கும்பம்னு பேர். அடுத்து கடைசியாக பாருங்கள், இந்த வீட்டு பேர் மீன், மீனம் தான் அந்த வீட்டு பேரே, மீனம் தான் இந்த வீட்டு பேருடைய மீனம்ன்ற அந்த ராசியுடைய குறியீடு என்னது, சிம்பிள் என்னது? இதுதான் அந்த குறியீடு. இந்த ராசிக்கு இரண்டு மீன்கள் சேர்ந்துருக்கிற மாதிரி ஒரு படம் இருக்கும், இதுதான் மீன ராசி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ராசியெல்லாம் பார்த்துக்கிட்டிங்களா? இந்த ராசி தான் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிளாக் இருக்கு இல்லைங்களா, அந்த கிளாக்கில் 12 டிவிஷனில் 3 முள் சுற்றுறதை வச்சு நம்ம எப்படி டைம் சொல்கிறோம், அது மாதிரி இது ஒரு டிவிஷன், 12 டிவிஷன். இதில் 9 முள்கள் சுற்றுறதை வச்சு நம்ம வாழ்க்கையை பற்றி சொல்லிடலாம். ஒருத்தர் வந்து லைஃப்பில் பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் அவர் எப்படிலாம் லைஃப்பை என்ஜாய் பண்ணுவார், லைஃப்பில் பிரச்சனை வருன்றதை சொல்லிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாமா?